22nd December, the Panacea. There is no end to problems in life. There is also no end to temptations in the world. Some fall victims to both and ruin themselves. A man gets entangled in all the pitfalls of life. He runs into debts, neglects the family, creates enemies, and commits endless sins. If such a man takes to the spiritual path, he suddenly transforms himself. Spirituality is the panacea for all the evils and the entanglements in life. Even if a man of the most sinful conducts worships the divine with undeviating devotion, he must be reckoned as righteous, for he has rightly resolved. Bhagavad Gita. வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு முடிவில்லை. உலகில் ஆசை காட்டி மயக்கி மோசம் செய்யும் சபலங்களுக்கும் குறைவில்லை. இவ்விரண்டிற்கும் பலியாகி வாழ்க்கையை அழித்துக் கொள்பவர் சிலர். வாழ்க்கை சிக்கல்களில் அகப்பட்டு கடன்பட்டு குடும்பத்தை உதறி தள்ளி எதிரிகளை உருவாக்கி எண்ணிறந்த பாவங்கள் புரிந்து தங்களை சீரழித்துக் கொள்வோர் ஏராளம். அப்படிப்பட்ட மனிதன் ஆன்மீக பாதையில் பயணப்பட்டு தன்னை திருத்திக் கொள்ள முடியும். ஆன்மீகம் என்பது அனைத்து நோயையும் தீர்க்கும் சஞ்சீவி எனும் அருமருந்து. பாவக் கடலில் வீழ்ந்த மனிதன் முழு மனதோடு இறைவனிடம் பக்தி பூர்வமாக சரணடைந்து விட்டால் அவனும் சான்றோனே எனும் பகவத்கீதையின் உபதேசத்தை கூறி சஞ்சீவி எனும் அருமருந்து மனிதன் கையில்தான் இருக்கிறது என்று நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தர். ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜ் கி ஜெய்.